ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம செல்ஃப் பேலன்சிங் லெஜர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கோட இல்லஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே செல்ஃப் பேலன்சிங் லெஜர்னால் என்ன, அது எப்படி போடணும்னு சொல்லி நம்ம இன்ட்ரோவில் பார்த்துருப்போம். அதில் வந்து எப்படி வந்து சம்ஸ் வரும், நம்ம எப்படி அதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த செல்ஃப் பேலன்சிங் லெஜர் நம்ம போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கிளியராக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறத எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு சொல்லி பார்த்துருப்போம்னா, போத் டெபிட் அண்ட் கிரெடிட் இருக்காது. நார்மலாக வந்து ஒரு சைடு தான் என்ட்ரி கொடுப்போம். ஒன்று டெபிட் மட்டும் இருக்கும், இல்லை கிரெடிட் மட்டும் இருக்குங்கிற மாதிரி இருக்கிறது தான் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். இந்த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம், டெப்டார்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி நமக்கு வித்தியாச வித்தியாசமாக வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் இந்த டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்ன வரும்னா, டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு லெஜரில் நம்ம என்னென்னலாம் என்ட்ரி பண்ணுவோமோ அதை தான் வந்து இந்த டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். இது ஏன் வந்து டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேரில் இருக்குன்னா, டெப்டார்ஸையும் நார்மல் லெஜர் இருக்கும்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் எல்லா எக்ஸ்பென்சஸ் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்து போடுற மாதிரி ஒரு லெஜர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த எல்லா காமனான லெஜருக்கும் டெப்டார்ஸுக்கும் ரிலேஷனாக இருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து இந்த டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு புது அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து எதுக்குன்னா, லெஜருக்கும் டெப்டார்ஸ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி தான் இந்த அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு எப்போவுமே என்னென்ன இருக்கும்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கும். இது போக சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் ஐட்டம்ஸ் இருக்கும், டெபிட் ஐட்டம்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம எழுதிடுவோம். இது நான் வந்து டெட்டாஸ் டிஆர்எஸ்ன்னு போடுறேன், டெட்டாஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இதில் வழக்கம் போல் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன். இது வந்து எப்பவும் போல் ஓப்பனிங் பேலன்ஸ் அசட்டுங்கிறதுனால நமக்கு டூ சைடில் போடுறோம். எவ்வளோனா 40,000. அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு அமௌண்ட் இருக்குது, 2,000 தனியாக. அது வேறு ஒன்றும் இல்லை, ஓப்பனிங் பேலன்ஸ் தான். பட் ஆனால் அதோட கிரெடிட்டு நம்ம எப்போவுமே இப்படி ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் டெபிட் பேலன்ஸ், இன்னொன்று ஒன் செகண்ட் ஒன் வந்து கிரெடிட் பேலன்ஸ்னு அர்த்தம். அதை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஏன்னா இது வந்து நமக்கு கிரெடிட் பேலன்ஸு, அது ஒரு 2,000. அடுத்து கேஷ் அண்ட் செக் ரிசிப்ட். கேஷ் அண்ட் செக் ரிசிப்ட்னா என்ன அர்த்தம், ஒரு பணம் உள்ளே வந்திருக்கு, கேஷே உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். உள்ளே வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஸோ நம்ம இதை பை சைடில் கொண்டு போகிறோம். பட் ஆனால் டைரெக்டாக கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம வந்து டெபிட் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணுறது என்னென்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டு. அதனால் நம்ம இங்கே போடுற என்ட்ரி எல்லாமே வந்து டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கணும், இல்லைன்னா ஜென்ரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற நேமில் இருக்கணும். நம்ம இங்கே டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடுறதுனால இங்கே நம்ம என்ன எழுதுகிறோம், ஜென்ரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எழுதுகிறோம். ஏன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து டெப்டாரையும் லெஜரையும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறோமே தவிர தனிப்பட்ட ஐட்டமை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலை. இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன இருக்குன்னா, கேஷ் ரிசீவ்டு அப்படிங்கிற ஒரு என்ட்ரியை நம்ம காமிக்கிறோம், 160,000. அடுத்து கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பொருள் வெளியே போயிருக்கு, ஸோ 2 வரும். 2 திரும்பவும் அதே தான், இங்கேயும் நமக்கு என்ன போடணும், ஜென்ரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு நேமை தான் நம்ம போடணும். இதில் கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, 2 lakhs. ஓகே, நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலௌடு. டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படிங்கிறது என்னது, நமக்கான ஒரு செலவு. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அதனால் நம்ம வந்து டெபிட் பண்ணுறோம். நான் எல்லாமே கோல்டன் ரூல் தான் சொல்கிறேன், யாரும் புதுசாக சொல்கிறேன்னு பார்க்க வேணாம். டிஸ்கவுண்ட் அலௌடு அப்படிங்கிறது 6,000. அடுத்து ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட் வந்து நமக்கு என்ன அர்த்தம், சேல்ஸ் ரிட்டர்ன் அர்த்தம். எப்படி சேல்ஸ் நமக்கு கிரெடிட் பேலன்ஸோ அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நமக்கு டெபிட் பேலன்ஸ். ஸோ அதையும் நம்ம இங்கே டெபிட் பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ, 4,000. பேட் டெட்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கான ஒரு எக்ஸ்பென்ஸ் தான். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து எக்ஸ்பென்ஸ் கிடையாது, அது ஒரு லாஸ். பிகாஸ் ஒரு கஸ்டமர் பொருள் வாங்கிட்டு அதுக்கு பணம் கொடுக்காம விட்டார்னா அது நமக்கு லாஸு. ஸோ அதுவும் நமக்கு வந்து ஒரு டெபிட் பேலன்ஸ் தான், 3,000. அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு.
இது என்னது நமக்கு பில் வந்து நம்ம கைக்கு உள்ளே வருது. ஸோ டெபிட் ஆல் டெபிட் வாட் கம்ஸ் இன், ஸோ வந்து நமக்கு வந்து உள்ளே வர்றதை நம்ம டெபிட் பண்ணுறோம். அது ஒரு 20,000 நம்ம டெபிட் வாட் கம்ஸ் இன்ட்டு என்ட்ரிலாம் பார்க்க வேணாம். நம்மளோட கான்செப்ட் படி என்ன, எதெல்லாம் உள்ளே வருதோ அதை ஃபுல்லாக டெபிட் பண்ணணும். நமக்கு பில்ஸ் ரிசீவபிள் உள்ளே வருது, ஸோ நம்ம அதை டெபிட் பண்ணுறோம். அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்ட்ரி வருமா வராதான்னு கேட்டால் வரக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்டில் போடுற ஐட்டம்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து டெப்டார்ஸ் கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். இப்போது ஏ அப்படிங்கிறவர் பிங்கிறவர்கிட்ட ஒரு பில்லை கொடுக்குறாரு. இப்போ பிங்கிறவர் டெப்டார், ஸோ இந்த என்ட்ரி வரும், பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டுங்கிற என்ட்ரி வரும். ஏன்னா அது வந்து டெப்டாருக்குள்ளே ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பி போய் என்ன பண்ணுறாரு, அதை பேங்க்கில் தான் போய் டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். டிஸ்கவுண்ட்னா என்ன அர்த்தம், பில்லை கொடுத்து உடனே இப்போ அவருக்கு பிக்கு இமீடியட்டாக பணம் தேவைப்படுது, ஏட்டேருந்து வர வேண்டியது இருக்குது பணம், பட் இவர் லேட்டாக தான் கொடுப்பார், 3 மாதம் கழிச்சு தான் கொடுப்பாரு. அதனால் உடனே பி என்ன பண்ணிக்கலாம், பேங்க்கில் போய் அந்த பில்லை கொடுத்து பணம் வாங்கிக்கலாம். அதுக்கு பேர் தான் டிஸ்கவுண்டிங். இப்போது இந்த பி கொண்டு போய் பேங்க்கில் வந்து ஒரு பில்லை வந்து வச்சு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்கும், நம்மளோட இந்த சன்ரை டெட்டார் சன்ரை கிரெடிட்டார் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இது பிக்கும் பேங்க்குக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன், நமக்கு அதுக்கும் இந்த ஒரு லெஜருக்கும் இருக்கிற சம்மந்தம் கிடையாது. அதனால் இந்த பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வரக்கூடாது, இந்த டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட். பேட் டெட் அப்படிங்கிறது ஒரு சன்ரை டெட்டார் வந்து பணம் கட்டலைனா வர்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து பேட் டெட், ப்ராப்ளம் இல்லை. பட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பென்ஸே கிடையாது. ஏன்னா என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து ஒரு பேட் டெட் சப்போஸ் வந்து கஸ்டமர் கட்டாமல் போயிட்டார் அப்படின்னா எப்படி வந்து அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணுறது, நம்மக்கிட்ட லாஸ் ஆயிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு ப்ரொவிஷனுங்கிற பேரில் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ப்ரொவிஷனுங்கிற பேரில் க்ரியேட் பண்ணுறோம் மீன்ஸ் என்ன அர்த்தம், நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற ப்ராஃபிட் பேலன்ஸ்லேருந்து எடுத்து ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி சேஃப்டியாக நம்ம எப்படி வந்து ஒரு பணத்தை உண்டியலில் போட்டு சேவ் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கிற ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு பணத்தை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் டெப்டாருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அதனால நமக்கு டெப்டார் வரக்கூடாது, சாரி ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட் வரக்கூடாது. அப்புறம் க்ளோசிங் க்ரெடிட் பேலன்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளோசிங் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, நமக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு க்ரெடிட் சைடில் போட்டிருக்கோம், அப்போ இது வந்து நம்ம இங்கே போட்டலாம். பட் இவங்க கொடுத்துருக்கிறது என்னது, க்ளோசிங் க்ரெடிட் பேலன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இந்த சைடில் போகிறோம், பை பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ, 6,000. அடுத்து இன்னும் என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குது நமக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டெட்டார்ஸ் டு க்ரெடிட்டார், ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் க்ரெடிட்டார் டு டெட்டார். இது என்னென்னா, ஏ அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர் பிக்கு சேல் பண்ணியிருக்காரு, அப்போ பி தான் இங்கே வந்து டெட்டார். திரும்ப இந்த பி வந்து சீட்டை ஒரு பொருளை சேல் பண்ணுறாரு, அப்போ இந்த பி தான் இங்கே க்ரெடிட்டார். இப்போ என்ன ஆகும், இந்த பி ஏட்டேருந்து வாங்கின பொருளுக்கு பி காசு கட்டணும், சீட்டை விற்ற பொருளுக்கு காசு வாங்கணும். அப்போ என்ன ஆகுது, இவர்கிட்ட வாங்கி தான் இவர்கிட்ட கொடுக்க போகிறாரு, இல்லைனா இவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட வாங்கிப்பார். அந்த மாதிரி பிக்கு ரெண்டு சைடுமே இருக்குது, இங்கிட்டு கிவிங்கு இங்கிட்டு ரிசீவிங்னு சொல்லி ரெண்டு என்ட்ரியுமே இருக்குது. அப்போ எதுக்காண்டி நான் இருக்கணும், நான் வாங்கி இவர்கிட்ட தான் கொடுக்க போகிறேன், அதுக்கு பதிலாக வந்து ஏவே ஏட்ட நம்ம சொல்லிடுவோம், நான் எதுக்கு தேவையில்லாமல் நடுவில் எனக்கு வந்து சி பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் உனக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, டைரெக்டாக நீ சீட்டேந்தே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டெட்டார் டு க்ரெடிட்டார், இல்லை க்ரெடிட்டார் டு டெட்டார், எல்லாமே ஒன்று தான். இந்த ரெண்டுமே வந்து நமக்கு டெப்டாரோட பேலன்ஸை என்ன பண்ணுது, குறைக்கிது. ஏன்னா பி வந்து ஏக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்காங்க, அதனால் குறைக்கிது. அப்போ வந்து அது ஒரு எக்ஸ்பென்ஸ், பிங்கிறவருக்கு அது ஒரு எக்ஸ்பென்ஸு. எக்ஸ்பென்ஸை என்ன பண்ண போகிறோம், நம்ம டெபிட் பண்ண போகிறோம், அதனால் பை சைடில் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் க்ரெடிட்டார் டு டெட்டார், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டெட்டார் டு க்ரெடிட்டார், இந்த ரெண்டு ரெண்டுமே வந்து நமக்கான ஒரு எக்ஸ்பென்ஸு, 1,000 and 1,200. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம், 2,46,000 வருது இந்த சைடில். நமக்கு வர்ற பேலன்ஸ் தான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ், பை பேலன்ஸ் கேரி டவுன். இதுதான் நமக்கு பேலன்சிங் ஃபிகர், 2,46,000.
இதில் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1,68,000, 72, 75, 95, 96னா 50, ஸோ 48,800. இதை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் அடுத்த குவார்ட்டருக்கோ இல்லை அடுத்த மாதத்துக்கோ. டூ பேலன்ஸ் பிராக் டவுன், 48,800. தட்ஸ் ஆல். இதுதான் வந்து டெப்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இது எதில்? கிரெடிட் லெட்ஜரில், சாரி ஜென்ரல் லெட்ஜரில் இருக்கிற டெப்டார்ஸ் லெட்ஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அதே மாதிரி என்ன பண்ணணுன்னா, டெப்டார்ஸ் லெட்ஜரில் வந்து ஆப்போசிட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். எப்படி வந்து ஒரு ஜென்ரல் லெஜரில் நம்ம டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோமோ, அதே மாதிரி டெப்டாரோட லெஜரில் ஆப்போசிட்டான ஜென்ரல் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து நான் அதே கான்செப்ட் தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிவிட்டு உங்களுக்கு புக்கை காமிச்சிடுறேன். இங்கே நம்ம என்னென்னலாம் வந்து பை சைடில் போட்டிருக்கோமோ அதை ஃபுல்லாக தூக்கி டூ சைடில் போட்டுருங்க. இங்கே நம்ம என்னென்னலாம் வந்து டூ சைடில் போட்டிருக்கோமோ அதெல்லாம் தூக்கி பை சைடில் போட்டுருங்க. இதுதான் வந்து நமக்கான ஆப்போசிட்டாக வர்ற ஆன்சர். நமக்கு வந்து ஆன்சர் மாறாது, சைடு மட்டும் மாறும். இந்த கிரெடிட் சைடு ஃபுல்லாக டெபிட்டுக்கு வந்துடும், டெபிட் சைடு ஃபுல்லாக கிரெடிட்டுக்கு போயிடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புக்கில் பாருங்கள், நம்ம அங்கே என்னென்னலாம் வந்து டெபிட் சைடில் போட்டிருந்தோம், இந்த மூணு தான் நம்ம டெபிட் சைடில் போட்டிருந்தோம், அது மூணும் இப்போ இங்கிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம இந்த சைடில் போட்ட என்ட்ரிஸ் ஃபுல்லாக அப்படியே ஆப்போசிட்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதை தவிர வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து டெப்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். கிரெடிட்டார்ஸ் லெஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டும் இதே கான்செப்ட் தான், எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. என்ன, டிஸ்கவுண்ட் அலௌடுக்கு பதிலாக டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்கும், சேல்ஸுக்கு பதிலாக பர்ச்சேஸ் இருக்கும், சேல்ஸ் ரிட்டனுக்கு பதிலாக பர்ச்சேஸ் ரிட்டன் இருக்கும், அந்த மாதிரி மாறும். அது நான் வீடியோ போடணுமா என்னென்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக உங்களுக்கு அதுவும் வேணும், கன்ஃபியூஸாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், அதுக்கும் நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவிலையும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.